கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. தெலுங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பென்ட்லகுடா நகரத்தில் உள்ள முகமதியா ஹூல்ஸ் பகுதியில் பெய்த கனமழையால் வீடு இடிந்து விபத்துக்குள்ளானதில் 2 மாத கைக்குழந்தை உட்பட 10 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். பல மாவட்டங்களில் 11 சென்டிமீட்டர் மழை முதல் 24 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியுள்ளது. கனமழையால் 100 கணக்கான ஏக்கர் பயிர்கள் நாசமடைந்தன. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. இந்நிலையில் தலைநகர் ஹைதராபாத் நகரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்படும் வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. சேஃபாய் சேஃபாய் மா சேஃபாய்